ஓகே, இப்போ வந்து நம்ம டைட்டில் வந்து ப்ராப்பராக எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதில் ஒரு மூணு ஃபுட்டேஜ் இருக்குது, இதை ப்ளே பண்ணனா இந்த ஃபுட்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இது ஒரு ஃபுட்டேஜ், தென் இதை ஸ்டாப் பண்ணிட்டு இதை நான் டபுள் கிளிக் பண்ணி இதை டபுள் கிளிக் பண்ணோம்னா, ஓகே சாரி, இது வந்து வேற ஃபுட்டேஜ். ஓகே சரி, தென் இந்த இது வந்து ஒரு ஃபுட்டேஜ். ஸோ இதை மூணையும் இப்போ நம்ம மெர்ஜ் பண்ணி ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் டைட்டிலில் செட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மியூசிக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணி மியூசிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மியூசிக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இதை இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ இந்த மியூசிக்கை கொண்டு வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை ப்ளே பண்ணிங்கன்னா மியூசிக் வரும். ஓகே ரைட். ஸோ இல்லைன்னா இந்த மியூசிக்ஸ், ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இது ஓகே, நான் இந்த மியூசிக்கை வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து அந்த ஆடியோவை கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை கொண்டு வந்து வச்சோன்னா பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஏற்கனவே இருக்கிறது வந்து ஓவர்லேப் ஆயிரும். அப்போ என்ன ஆயிடும்னா, இந்த ஆடியோ வந்து கட் ஆயிரும். ஸோ கண்ட்ரோல் ரிசர்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணோன்னா, இந்த ஆடியோ ட்ராக் வந்து கீழே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இல்லை செகண்ட் ட்ராக்கில், ஆடியோ ட்ராக் 1, 2 கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு டைட்டில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்ன டைட்டில்ஸ் வேணுமோ நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் ஸ்டோ நியூ ஸ்டில் டைட்டில். ஸோ நான் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் டைட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டார்டிங் டைட்டிலுக்கு நான் இப்போது டைட்டில் நேம் கொடுக்குறேன். ஸோ ஃபன் வீடியோஸ் ஓகே கொடுத்துட்டு இதை சென்டரில் மூவ் பண்ணிக்கலாம். இங்கே சென்டரில் மூவ் பண்ணால் இங்கே சென்டர் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். இதையும் சென்டர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது சென்டர் ஆயிடும். நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஃபான்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வேறு ஃபான்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ ஓகே ரைட். ஸோ இந்த ஃபான்ட் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். இந்த ஃபான்ட்டோட சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிட்டு தென் சென்டர். ஓகே சென்டர் பண்ணிட்டு இப்போ பேக்ரவுண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் அங்கே நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். நம்ம இங்கே பேக்ரவுண்ட் கொடுக்குறனா கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேக்ரவுண்ட் கொடுத்து இதை வந்து லீனியர் இல்லைன்னு சாலிட் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டு ஓகே. ஸோ இந்த மாதிரி அப்படி இல்லைன்னா ரேடிக்கல் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், லாஸ்ட் கார்னால் கொண்டு போய்ட்டு இதை இங்கேயே கொண்டு வந்துட்டு இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா லைட் பிளாக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லைட்டாக பின்னாடி கொண்டு போய்க்கிறேன். கலர் மட்டும் என்ன பண்ணால் ரெட்டிஷ். ஓகே ரைட். ஸோ ரொம்ப டார்க்காக இருக்குது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் டார்க்குக்கு க்ளோசஸ்ட் கலராக கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, இதை பேக்கில் கொண்டு போயிடறேன். அரேஞ்ச்மெண்ட்டில் அரேஞ்ச்மெண்ட் பேக். ஸோ இது ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம எதாவது ஸ்டைலாக ஆட் பண்ணோன்னா, சப்போஸ் இதை வந்து லைன் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஸோ லைன், ஓகே ஸோ லைன் வந்து கிளிக் பண்ணி ஸ்விஃப்ட் பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணோம்னா லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ இதில் கலர் எதாவது சேஞ்ச் பண்ணுன்னா இது சாலிட், இதுக்கு கலர் எதாவது சேஞ்ச் பண்ணணும்னா அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட் க்ரே கலர் ஓகே ரைட். ஸோ லைட் க்ரே கலரில் வந்துடும். ஓகே ஒயிட் ஒயிட் கொடுத்துக்கலாம். ஐ திங்க் ஒயிட் நல்லாயிருக்கும் ரைட். ஸோ ஃபன் வீடியோஸ்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கோம், டைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இப்போது இதில் நம்ம ஷேடோலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஷேடோ எந்த டைப் வேணுமோ அந்த ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயும் நம்ம ஷேடோ ஆட் பண்ணனாலும், இதில் போயிட்டு கீழே போய் பார்த்திங்க அப்படின்னா ஷேடோன்னு கொடுத்தோம்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஷேடோ வந்து ஆட் ஆயிரும். அந்த ஷேடோ வந்து இன்னர் ஷேடோ அவுட்டர் ஷேடோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஷேடோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷேடோவோட ஒப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் லைட் ஷேடோ கொடுத்துட்டு 60% வச்சுக்கிறேன். ஸ்ட்ரோக் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டார்டிங் டேட்டில் வந்து நான் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன்.
இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் டைட்டில் கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்டார்டிங் டைட்டில் ஸ்டார்ட்லேருந்து அப்படியே எண்டுக்கு வருது. ஸோ இதுக்கு வந்து நம்ம டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்லாம் கொடுக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணுறேன். ஸோ இதை கொடுத்துட்டு தென் எந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டில் வைக்கணும்னு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் வச்சுக்கலாம். தென் சாரி, இது தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வைக்க வேண்டியது. ஸோ இதை கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ டைட்டில் என்ன பண்ணும், மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம், இதை கொஞ்சம் நகர்த்திக்கலாம். இது முடித்தோடனே இது ப்ளே ஆகிற மாதிரி. ஸோ இங்கேருந்து நம்ம ப்ளே பண்ணுவோம். ஓகே, இங்கே ஆக்சுவலாக வந்து அன்வான்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கட் பண்ணுறக்கு இந்த டூல் சி யூஸ் பண்ணும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளே. ஓகே, ஸோ இங்கே முடிச்சுட்டு தென் வி ப்ரெஸ் பண்ணி இதை டிலீட் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து இதை இங்கே கொண்டு வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபுட்டேஜ். ஸோ இந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு, ஓகே, ஸோ இந்த ஃபுட்டேஜை கொண்டு வந்து நம்ம இங்கே கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதுக்கு டைட்டில் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இதையே நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட். ஸோ மிட் டைட்டில்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு இதை வந்து நான் எடிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் போய்ட்டு ஸோ டெக்ஸ்ட், டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த டைட்டிலுக்கும் இந்த டைட்டிலுக்கும் இடையில் கொஞ்சம் கேப். ஓகே, ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா மூவ் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ நேரம் வேணுங்கிறத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இதை லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த டெக்ஸ்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரைட், ஸோ இதை இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு டைட்டில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை என்ன பண்ணலான்னா அந்த டைட்டில் வந்து நான் ரீநேம் பண்ணுறேன். ரீநேம் என் டைட்டில். ஓகே, ஸோ இதை என்ன பண்ணலான்னா இங்கே லாஸ்ட்டில் கொண்டு வந்துச்சுக்கேன். ஸோ இதை மூவ் பண்ணிட்டு இங்கே லாஸ்ட்டில் கொண்டு வந்துச்சுக்கேன். பட் டைட்டில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் தேங்க்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை ப்ளே பண்ணும்போது ஸோ டோட்டலாகவே இங்கே ஒரு டைட்டில், இந்த டைட்டில் இவ்வளோ நேரம் ஆக்சுவலாக கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம டைட்டில் மோஸ்ட்லி ஒரு செகண்ட் ஒன் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் ஏன்னா அவ்வளோ பெரிய சென்டென்ஸ் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதில் அந்த ஸ்டார்ட்டுங்கிறதெல்லாம் வேண்டாம், இங்கேருந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இங்கே மூவ் பண்ணிக்கலாம், இது இங்கே மூவ் பண்ணிக்கலாம், தென் ஓகே. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இதோட சைஸ் வந்து கம்மி, இதோட சைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு என்ன பண்ணணும்னா சைஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ எஃபெக்டில் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ அதை கொண்டு வந்து அதில் ட்ராப் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதோட சைஸை மாற்றணும். ஸோ இந்த எஃபெக்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கேல் பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்கேல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஸ்கேல் பண்ணோம்னா ரெண்டு சைடும் அதாவது ஹைட்டும் எடுத்து ஈவனாக ஸ்கேல் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இதை ஸ்கேல் பண்ணிக்கலாம் ரைட். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து டைட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதில் எண்டில் பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் இந்த சைடு சென்டரில் இருந்ததுனால இருந்திருக்கும். ஸோ சென்டருக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஸோ இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம், டைட்டில் மட்டும்
க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம சோர்ஸ் ஃபைலில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து சோர்ஸ் ஃபைலாக க்ரியேட் பண்ணும்போது இங்கேருந்து எடுத்து இங்கே வச்சு எடிட் பண்ணோம், சரிங்களா? ஸோ எடிட் பண்ணுறதுக்கு வேறு மெத்தட்லேயும் நம்ம எடிட் பண்ணலாம். இன் அவுட்டை வந்து மார்க் பண்ணி பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.